நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 60வது பகுதியாக நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஊர் வந்து சிந்தாமணி நல்லூர். இந்த ஊர் எங்கே இருக்குது, இந்த ஸ்தலத்தோட பெருமை என்ன அப்படிங்கிறத பற்றி போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சபடியா அந்த கோவிலை பற்றி அங்கே கேட்டுன்றது எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு விசேஷங்கள் பரிகார ஸ்தலங்கள் சொல்லி இருக்குது. இப்போ பார்த்தேன்னாக்கா பிரம்மார்த்தி தோஷம் நிவர்த்திக்கு திருவிடைமருதூருக்கு போகலாம் அப்படிங்கிறது இருக்குது. சுகப்பிரசவம் ஆனோம்னா திருக்கருகாவூர். திருமண தடை நீங்கணும்னா திருமணஞ்சேரி. களத்திர தோஷம் நீங்கணும்னா திருக்கஞ்சனூர். இப்படி நிறைய ஸ்தலங்கள் அதுக்காக வேண்டியே இருக்குது. இந்தந்த ஸ்தலத்தில் போனால் இந்தந்த வியாதி இந்தந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. நேற்று வந்து அத்தி தோஷத்தை பற்றி பார்த்தோம். அந்த திண்ணக்கோணம்ங்கிற ஊரில் போனேன்னாக்க அத்தி தோஷ நிவர்த்தி நடக்கிறது. சரி, இப்படி பிரச்சனைகளுக்கு மட்டும் நம்ம கோயிலுக்கு போகிறவா சுவாமிகிட்ட நமக்கு இந்த விஷயம் இந்த ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறவா ஊர் ரகம். இன்னும் சில பேர் இருக்கா கோவிலுக்கு போகிறது வந்து அந்த கோவிலில் இருக்கிற சிற்பக்கலைகளை மட்டும் பார்த்து அந்த சிற்பத்தை அனுபவிச்சுட்டு வர்றவா இருக்கா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தாராசுரம்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலில் போனேன்னா அப்படியே கலைகள், அதாவது கல்லில் இவ்வளோ வடிவம் வடிச்சிருக்காளா அப்படின்ட்டு. என்னோட ஒரு ஃப்ரெண்டோடு நான் போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு போனபோது தான் அவள் வந்து டான்சர். அவளுக்கு அந்த நாட்டிய முத்திரைகள் எத்தனை இது இருக்குது அந்த கோவிலில், சிற்பக்கலையில் சிற்பத்தில் எத்தனை நாட்டிய முத்திரைகள் இருக்குன்ட்டு அவள் இருந்து அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அதே மாதிரி இன்னும் ஒரு ரகம் இருக்குது. அவள் வந்து நம்மளோட வரலாறு சம்மந்தப்பட்டு இந்த கோவில்கள் வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது, எத்தனை வருஷத்துக்கு முந்திய கலை பொக்கிஷங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்த ராஜா கட்டினான் அப்படிங்கிறதுல இஷ்டம் இருக்கிறவா இருக்க. அப்படி மூணு பகுதி மக்களுமே மூணு வித்தியாசமான விருப்பம் இருக்கிறவா, சுவாமி பார்த்து நம்மளோட பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம போகிறவாலும், புராணத்தில் இல்லை வரலாற்றில் இருக்கிறதுபடி பார்க்குறவாளும் எந்த ராஜா கட்டினாருங்கிறதும், சிற்பக்கலையை பற்றி விருப்பம் இருக்கிறவாளும், மூணு பேருமே போகக்கூடிய கோவில் தான் இந்த சிந்தாமணி நல்லூருங்கிற கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வர்ற வழியில், விழுப்புரத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஒரு சின்ன பிரிட்ஜு மாறி வருது. அந்த பாலத்தில் கீழே அப்படி திரும்பி போனாலே மெயின் ரோட்லேருந்து நடந்து போனால் 10 நிமிஷம் தூரம்தான். அந்த தூரத்துலேயே இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்கிற சுவாமி அம்பாள் பேரை முதல்ல சொல்லிடுறேன். தையல் நாயகி உடனுரை ஸ்ரீ வைத்தீஸ்வரர். இந்த அம்பாளுக்கு வந்து இந்த சுவாமிக்கு வந்து வைத்தியநாதன்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோவிலுக்கு நான் எப்படி போனேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு பாக்கி விவரங்களை சொல்கிறேன். முகநூலில் ஒரு நண்பர் கிடைச்சார், சசிதரன் சொல்லிட்டு. அவர் வந்து சோழ மன்னர்கள் சம்மந்தப்பட்ட கோவில்கள் எல்லாத்தையும், எந்த ராஜா எந்த வருஷம் எப்படி கட்டினார் அப்படிங்கிறது எல்லாத்தையும், நிறையா சோழ மன்னர்களை பற்றி எழுதிட்டு இருந்தார். அப்படி அவரோட ஒரு
முகநூல் பதிவில் இருந்த கோவில் தான் இந்த சிந்தாமணி நல்லூருங்கிற கோவில். ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு விழுப்புரம் வழியாக சென்னைக்கு வர்ற வழியில் இந்த சிந்தாமணி நல்லூரை பற்றி நினச்சிண்டு சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போனது. போகும்போது கொஞ்சம் சாயிரட்சம் ஆகிடுத்து, கொஞ்சம் இருட்டுற மாதிரியும் ஆகிடுது. ஆனாலும் இந்த கோவிலை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது. அந்த தெய்வத்துக்கு நன்றி தான் சொல்லணும். இந்த கோவிலில் என்னத்துக்கெல்லாம் வேண்டிப்பான்னாக்க, குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கு, தீராத நோய் எல்லாமே தீர்றதுக்கு, பிறவி பிணி தீர்த்து வைக்கும் ஈசன் இந்த ஸ்தல ஈசன். நான் போயிருந்த நேரம் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ரொம்ப நாளாக வைத்த வழியில் ரொம்ப அவஸ்தப்பட்டுருந்தாராம். இந்த கோவிலுக்கு வந்து இந்த வைத்தியநாத சுவாமியை வேண்டின்றதுக்கப்புறமா அவருடைய உடம்பு வந்து சரியாக போயிடுது அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் வந்து மருந்து கொடுப்பா. இந்த கோவிலில் இருக்கிற ஈசன் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிச்சுட்டு அந்த சுவாமிகிட்டேருந்து கொடுக்குற அந்த திருநீருங்கிற வியூபதி தான் நம்ம எல்லாருக்குமே அருமருந்தாக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான். சோழர்கால கோவிலுங்கிறபடியாக நிறைய சிற்பங்கள் பார்க்கறதுக்கு, அதுவும் கோஷ்டத்தில் இருக்கிற சுவாமிகளை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண் பத்தாது. நிதானமாக இருந்து பார்த்துட்டு வரணும். இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டதுன்னா விக்ரம சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் அப்படின்னு, அதாவது கிபி 1118 1127 இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 900 ஆயிடுத்து. இந்த ஸ்தலம் வந்து அந்த விக்ரம சோழ காலத்து கல்வெட்டில் வந்து தீன சிந்தாமணி நல்லூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சிந்தாமணி நல்லூர்னு பேர் வந்தது அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த கல்வெட்டில் வந்து இந்த சுவாமியோட பேர், இப்போ வைத்தீஸ்வரனும் வைத்தியநாத சுவாமின்னு சொல்கிற அந்த சுவாமியோட பேரை வந்து அந்த கல்வெட்டில் ஸ்ரீ கைலாய குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவன் அப்படின்னு இருக்குது. எனக்கு கல்வெட்டு படிக்க தெரியாது, ஆனால் குறிப்பில் இருந்ததை நான் சொல்கிறேன். இந்த விக்ரம சோழன்கிறவர் யார் அப்படின்னா, முதலாம் குலோத்துங்க சோழனோட மகன். இந்த முதலாம் குலோத்துங்க சோழனோட பட்டத்தரசி பேர் வந்து மதுராந்தகி. அந்த மதுராந்தகிங்கிறவளுக்கு இன்னொரு பேர் வந்து தினசிந்தாமணி அப்படிங்கிறது. இந்த விக்ரம சோழன் வந்து தன்னோட அப்பா பேரில் இந்த கோவிலையும், இந்த சுவாமிக்கு அப்பா பேர்லேயும் ஸ்ரீ கைலாச குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவன் சொல்லி அப்பா பேரை சம்மந்தப்பட்டும், அம்மா பேரை இந்த ஊருக்கும் தீன சிந்தாமணி அப்படின்னும் வச்சதா சொல்லப்பட்டது. இந்த தீன சிந்தாமணி, இந்த சிந்தாமணிங்கிறவா பேரில் வந்து இந்த முதலாம் பராந்தக சோழன் இன்னும் சில ஊர்களுக்கெல்லாமே அந்த பேரை வச்சிருக்கார், தன்னோட பட்டத்தரசி பேர். அது வந்து இப்போது தென்னார்காட்டில் பார்த்தேன்னா சிந்தாமணின்னு ஒரு இடம் இருக்குது. வட ஆர்காட்டில் பார்த்தேன்னா தீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. இப்படி சிந்தாமணிங்கிற பேர்லேயே சில இன்னும் சில ஊர்களும் இருக்குது. சரி, இந்த கோவிலுக்கு வரலாம். இந்த கோவிலுக்கு நம்ம இப்படி திரும்பி அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 நடைக்குள்ளே நம்ம போனோம்னாக்க, பெரிய ராஜகோபுரத்தையோ இல்லாட்டி பெரிய மதில் சுவரையோ எதிர்பார்த்துட்டு போனோம்னா ஏமாந்து தான் போவோம். ஒரு பெரிய நீல கலரில் வைத்தியநாத சுவாமின்ட்டு ஒரு போர்டு ஒண்டி போட்டிருக்கு. அப்படியே நம்ம நடந்து போகணும். நிறைய பெரிய விஸ்தாரமான லேண்டில் தான் இதை கட்டியிருக்க, நிறைய இடம் இருக்குது.
இந்த இடத்துல உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த நடந்து போகும்போது இடது பக்கத்தில் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. அந்த வேப்ப மரமும் அரச மரத்தையும் தரிசனம் பண்ணிட்டு பார்த்தோன்னாக்க பக்கத்தில் ஈசானிய பாகத்தில் ஒரு 7 அடி உயரத்துக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு பெரிய ஆஞ்சநேயர் அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த ஆஞ்சநேயரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு பார்த்தோன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு பக்கத்துலேயே அந்த பக்கத்துலேயே ஒரு சித்தர் சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சாதாரண சித்தர்கள் பூஜித்த ஸ்தலங்கள்லேயே வந்து தெய்வத்துக்கு சக்தி இன்னும் கூட இருக்கும். இந்த சித்தர் சமாதியில் மேலே வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு பஞ்சபூதேஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. அவரையும் நமஸ்காரம் பண்ணினோம். நான் போன நேரம் இந்த கோவிலில் ஒரு வயசான பெரியவர் மட்டும்தான் இருந்தார். அவர் வந்து காமிச்சர். அவர் சொல்லும்போது சொன்னது வந்து இந்த சித்தர் பீடத்தில் பௌர்ணமிக்கு ரொம்ப அதிகமாக சக்தி இருக்கான், நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போகிறாளாம். அது தவிர விதவிதமான மலர்களோட வாசனை திடீர் திடீர்னு வருமாம் அந்த சித்தர் சமாதிக்கிட்டேருந்து. நறுமணங்கள் பல மலர்களோட வாசனை வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து பார்த்தல்னாக்க உங்களுக்கு நவகிரகம் இருக்கா. அங்கேருந்து வந்தோன்னாக்க அடுத்தது அம்பாள் சன்னதி. இந்த அம்பாள் சன்னதியில் நுழையிறதுக்கு முன்னாடி வெளியில் 2 பாதம் இருக்குது. அந்த பாதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு அது அம்பாளோட பாதமேவான். அதுக்கு உண்டான வரலாறு அவர் சொன்னார். அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக நின்ன குளத்தில் ரொம்ப அழகாக இருக்கா ஒரு புன்சிரிப்போட. இந்த அம்பாள் சமீபத்தில் தான் இந்த ஸ்தலத்தில் சுவாமி வைக்கப்பட்டாளாம். அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப வருஷத்துக்கு, அதாவது சில நூற்றாண்டுகளாகவே இந்த கோவிலுக்கு அம்பாள் இல்லாமையே இருந்திருக்கா. இந்த கோவிலில் சிவனோட கோஷ்டத்தில் வடக்கு பக்கத்தில் ஒரு துர்கை இருக்கா. அந்த துர்கைக்கு தான் எல்லா அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடந்திருக்கு. நிறைய பேர் அந்த துர்கை ரொம்ப வரப்பிரசாதியான துர்கை, அவட்ட தான் எல்லாருமே வேண்டின்னு போயின்னு இருந்திருக்கா. அம்பாளுக்கு இங்கே இல்லாமையே இருந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பக்தரோட கனவில் அம்பாள் வந்து, நான் வரேன், என்னோட பாதத்தை அங்கே நான் வச்சுட்டு போகிறேன், என்ன அங்கே பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அந்த பக்தர் வந்து பார்த்தா அங்கே 2 பாதம் இருந்திருக்கு. அந்த அம்பாளோட பாதம் இருந்த இடத்துல தான் இப்போ ஒரு சின்ன மேடை கட்டி அந்த தனி பீடத்தில் ஒரு 2 பாதத்தை வச்சுருக்கா. அது அம்பாளோட பாதத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா. அதுக்கப்புறம்தான் இந்த அம்பாள் இங்கே வந்திருக்கார். இந்த அம்பாள் சன்னதிக்கு அடுத்து வலதுபுறம் போனோன்னாக்க இந்த அம்பாள் வந்து கிழக்க பார்த்து தான் இருக்கா. சுவாமிக்கு இடதுபுறம் இருக்கா, கல்யாண கோலம்தான். அடுத்து அம்பாள் சன்னதிக்கு அடுத்து போனோம்னாக்க சுவாமி சன்னதி. இந்த சுவாமி சன்னதிக்கு வெளிப்புறத்தில் நந்தி பகவான் ஒரு 4 கால் மண்டபத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க அர்த்த மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறமா மகா மண்டபம் இருக்குது, அர்த்த மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் கருவறை இருக்குது. இந்த கருவறைக்கு வெளியில் பார்த்தோம்னாக்க துவாரகபாலர்கள் இருக்கிற இடத்துல பிள்ளையாரும் பால முருகரும் தான் இருக்கா துவாரகபாலர்களுக்கு பதிலாக. அதுக்கப்புறமா சுவாமியை பார்த்தாக்க சுவாமி வட்ட வடிவமான ஆவுடையாரில் பெரிய பானத்தோடு இருக்கார் சுவாமி.
சுவாமி வந்து ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட 900 வருஷம் பழமையானவர், அவ்வளவு சக்தியோடு இருக்கார், இவரை வேண்டிண்டா தீராத வியாதி எல்லாம் தீர்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த ஸ்தலத்தை பற்றி 63 நாயன்மார்களில் ஒருத்தரான சேரபெருமான் நாயனாருங்கிறவர் நம்மளோட சுந்தரரோட நெருங்கிய நண்பர். அவர் வந்து தன்னோட பாடல் ஒன்றுத்தில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, சந்தித்த கூற்றுக்கு கூற்றாம், பிணிக்கு தனி மருந்தாம், சிந்திக்க சிந்தாமணி, ஆதித்தமுதமாம், வந்தையில் வந்தென்ன மால் செய்யும் வானோர் வணங்க நின்ற அப்படிங்கிற பாட்டில் இந்த ஊரை, இந்த ஸ்தலத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார். இதுக்கப்புறமா இந்த சுவாமியை பார்த்ததுக்கப்புறமா சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாருமே வந்து, இதுவரைக்கும் எல்லா கோவிலையும் கோஷ்டத்தில் இருக்கிற சுவாமி ஒரு அடி 1.5 அடி அந்த அளவில் தான் இருப்பா. ஆனால் இந்த கோவிலில் கோஷ்டத்தில் இருக்கிற சுவாமிகளே தனி சந்நிதியில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி உயரத்துக்கு. சோழர் கால சிற்பக்கலையை பற்றி சொல்லவே வேண்டாம், தத்ரூபமாக நேரில் நின்று பார்க்குற மாதிரி, அதுவும் ஒரு 4 அடி 5 அடின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து வடக்கு பிரகாரத்தில் நாம் போனோம்னாக்க, முதல்ல தெற்கு பிரகாரம் வருது. தெற்கு பிரகாரத்தில் போனோம்னாக்க நர்த்தன விநாயகர், நர்த்தனம்னா நாட்டியம் ஆடுற விநாயகர், அந்த நாட்டிய கோலத்தில் அந்த பிள்ளையார் அத்தனை அழகாக இருக்கார். அதுக்கடுத்து பிக்ஷாணனர், அதுக்கப்புறமா ஊர்த்துவ தாண்டவம் ஆடுற சுவாமி. இந்த ஊர்த்துவ தாண்டம் ஆடுற சுவாமி வந்து தன்னோட வலது காலை கீழே அப்படியே முயலகன் மேலே அமுக்கின்ட்டு, இடது காலை செங்குட்டா வானத்தை பார்த்த மாதிரி இருந்துண்டு, 8 கைகளோட அவ்வளோ அழகாக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்க அத்தனை அழகான கோலத்தோடு இருக்கார். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி வந்து இப்போது நடுவில் வந்த இடைப்பட்ட காலத்தில் வைக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி தான். அந்த முதல்ல இருந்த தட்சிணாமூர்த்தி அங்கே காணும். ஆனால் இந்த வயசானவர் கூட்டுண்டு போய் காமிச்ச இடத்துல கீழே ஒரு சிலை இருந்தது, அது தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம் அப்படின்னா அது பின்னப்பட்ட சிலை, அதை அங்கேயே சாய்ச்சி ஒரு மூலையில் வச்சிருந்தா, அதையும் பார்த்தது. அதுக்கப்புறம் லிங்கோத்பவர், லிங்கோத்பவருக்கு மேலே வந்து அன்ன பறவையாக பிரம்மா இருக்கிற மாதிரியும், கீழே வந்து விஷ்ணு வராகமூர்த்தியாக பூமியை தொலைச்சுண்டு போகிற மாதிரியும் லிங்கோத்பவர். அந்த பிரகாரத்தை சுற்றிண்டு அப்படியே வடக்கு பிரகாரத்துக்கு போனோம்னாக்க அங்கே வந்து சிவபார்வதி இருக்கா, துர்கை இருக்கா, அந்த துர்கை தான் இந்த கோவிலில் இந்த அம்பாள் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப சிறப்பாக சக்தி மிக்கவளாக இருந்திருக்கா. இப்போவும் பார்த்தாக்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த அம்பாள் கிட்ட வந்து அபிஷேகம் பண்ணி கல்யாண தடையை நீங்கிறதுக்கு வேண்டிட்டு போய், கல்யாண தடை முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா. அந்த துர்கைக்கு அப்புறமா வடக்கு பார்த்து காலபைரவர் இருக்கார். இந்த சுவாமி, இந்த துர்கை வந்து சங்கு சக்கரத்தோட மகிஷாசுர மர்தன் மேலே நிற்கிற மாதிரி பெரிய, அதே 5 அடி 4 அடி 5 அடிக்கு ஒசரமான பெரிய அம்பாளாக தான் இருக்கா. இந்த கோவிலில் சுவாமியும் கிழக்க பார்த்துருக்கார், அம்பாளும் கிழப்பு பார்த்துருக்கா. இதை தவிர பிள்ளையார்
தனி சந்நிதியில் இருக்கார். முருகர் வந்து வள்ளி தேவியானியோட இன்னொரு தனி சந்நிதியில் இருக்கார். அதே தவிர சித்திரகுப்தரும் விசித்திரகுப்தரும் சின்னதாக ஒரு சின்ன சந்நிதியில் இருக்கா. ஸ்தல விருட்சங்கிறது மகிழம்பூவாக இருக்குது, மகிழ மரம். தீர்த்தம் வந்து ஊரம் குளம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்து மூலவரை தவிர வேறு பஞ்சலோக விக்கிரகம் எதுவுமே இங்கே இல்லை, இந்த கோவிலில் வேறு விக்கிரகங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொன்னார். ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்குமா. அதே மாதிரி பங்குனி உத்திரமும் தைப்பூசமும் பால் குடம் எடுத்துட்டு வருவாளாம். இந்த கந்த சஷ்டி போது இந்த முருகன் வள்ளி தேவி அணைக்கு நடக்கிறது பூஜைகள். ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற கோவிலுக்குள்ளே போன மாதிரியான சூழ்நிலை. அந்த பறந்து விருந்திருந்த இடத்தினாலேயோ என்னமோ தெரியல, நிறையா மரஞ்செடி கொடிகளோட ஒரு சோலைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நிதானம், நிசப்தம், ஆத்மார்த்தமா சுவாமி இருந்து நம்ம பார்க்கலாம். தீராத வியாதியை தீர்த்து வைக்கிற வைத்தீஸ்வரன் கோவிலில் போனோம்னாக்க சில சமயம் நமக்கு வந்து கூட்டத்தில் சுவாமியை பார்க்க முடிய மாட்டேங்கிறது. இந்த கோவில்லையும் அதே வைத்தியநாத சுவாமி தான் இருக்கார். பக்கத்தில் தையல் நாயகி தைலாம்பாள் அங்கே இருக்காங்கும்போது சந்தர்ப்பம் கிடச்சவா நிதானமாக இந்த கோயிலுக்கும் போய் பார்க்கலாம். இது விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வர்றதில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்வோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ போய் பார்க்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. நமஸ்காரம். தேங்க்ஸ்.